நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக ஒரு வாடகை வீட்டில் வந்து குடியேறும்போது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? எஸ், எங்களுக்கு நடந்த ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம ரியல் கோஸ்ட் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட மிஸ்டர் பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நானும் என்னோடய ஒய்ஃபும் ரெண்டு பேரும் மாற்றி சத்தியமே வாங்கிக்கிட்டோம். அப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்டோரி அது. தயவு செஞ்சு இந்த ஸ்டோரியை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்து இந்த ஸ்டோரியை கேளுங்க. அப்படி இல்லைன்னா தனியாக இதை கேட்காதீங்க. டிஸ்க்ளைமர் நான் பே போட்டேன், பிகாஸ் இது வந்து ஒரு ரணக்கொடூரமான ஒரு கோஸ்ட் ஸ்டோரி, ரியலாக எனக்கு நடந்தது, எங்களுக்கு நடந்தது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி எங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய பேர் பிரபாகரன், என்னோடய ஒய்ஃப் பேர் அஞ்சலி. அஞ்சலி என் பிரபாகரன் வந்து கலக்கப்போதியார் விஜய் டிவியில் வந்து லவ் பண்ணி கப்புள்ஸ் ஆன ஒரு கப்புள்ஸ். வீட்டை எதிர்த்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு வந்து எல்லா வெப்சைட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்து எது கம்மியான பட்ஜெட்டில் இருக்கும், ஏன்னா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற தம்பதியினர் வந்து அதிக செலவழிக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டில் ஒரு 10-15K வந்து ஒரு 2BHK பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மதனந்தபுரம் சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஏரியா இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு வந்து பார்த்துட்டு கடைசியாக ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாங்க அப்படின்னா வீடு சூப்பராக இருக்குது, ஒரு 1st floorல் இருக்குது, அதுக்கு மேலே மொட்டை மாடி. ஸோ என்ன ஆயிரும்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொட்டை மாடி வந்து ஆக்கிபை பண்ணிடலாம், இவங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே நடக்கும். ஸோ இவங்க என்னென்னா வீடு பிடிச்சிருது, உள்ளே போய் பார்க்குறாங்க, 2BHK பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகும்போதே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது பிரபாகரனுக்கு. பிரபாகரனுக்கு மட்டும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கே வரலை, அவங்க வச்சுருந்த டாக் ஜெஸ்ஸி த ஜெர்மன் ஷெப்பர்டு, அவள் வந்து என்னென்னா உள்ளே போகும்போது அமைதியாக தான் இருக்கிறா, மேலே படிக்கட்டில் இறங்கும்போதும் அமைதியாக தான் இருக்கிறா. அவள் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரியாக அந்த ஹாலில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த கீழே அந்த டைல்ஸ், அந்த ஒரு 2 அடுக்கு மட்டும், ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் டைல்ஸ் வந்து வேறு கலரில் வந்து அந்த ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல குலைக்க ஆரம்பித்தவ உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, உள்ளே என்ட்ரியானமே ஒரு பெரிய ஹாலு, ரைட் சைடில் பார்த்தா ஒரு ரூம், அதுக்கடுத்து நடுவில் ஹால்லேயே வந்து பூஜை அறை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, எம்டி ஸ்பேஸ், அங்கே வந்து நம்ம மண்டபம் மாதிரி வச்சுக்கலாம், பூஜை மண்டபம் மாதிரி வச்சுக்கலாம். உள்ளே நேராக பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும், அதை ஒட்டி ஒரு பால்கனி, பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம். ஸோ அந்த டைல்ஸு ஆரம்பித்த இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த செகண்ட் ரூம் வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக கத்துறா ஜெர்மன் ஷெப்பர்டு டாகு, அவ்வளோ சீக்கிரம் வந்து கத்த மாட்டாங்க, தேவையில்லாமல் கத்த மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு எதனா நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சாலோ இல்லை ஓனர்ஸுக்கு எதனா ஆபத்துனாலோ தான் அவங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக குலைக்க ஆரம்பிப்பாங்க. குலைச்சிட்டு ஓடுறான், பின்னாடியே ஓடுறான் பிரபா, பின்னாடியே ஓடுறான். அவள் அந்த மாதிரி செயின் அத்துட்டு ஓடுனதே கிடையாது, வாக்கிங் கூட்டு போகும்போது கூட அமைதியாக தான் போவான்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே ஓடுறா ஒன்றும் புரியலை. வேமா உள்ளே போய் ஒரு இடத்துல குலைச்சிட்டு மறுபடியும் வெளியே வந்து அந்த ரூம் என்ட்ரு ஆகிற இடம் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த வீடு என்ட்ரி ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியவே வாசப்படியில் வந்து படுத்துக்கிறா, உன்ட்டு வெளியே கூப்பிட்றா, ஓனர்ஸையும் கடிச்சு இழுக்கிறா, வெளியே வாங்க வெளியே வாங்கன்ட்டு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் தான் வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் வேக்சின் போட்டிருக்காங்க, வேக்சின் போட்டனால ஒருவேளை ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் வீடை பார்த்துட்டு கீழே வராங்க, பிரபாவுக்கு டபுள் மைண்டு, அஞ்சலிக்கும் ஜெஸ்ஸி குலைச்சதுனால ஏதோ தப்பாக இருக்குது, பட் வீடு நல்லா இருக்குது, பெருசாக இருக்குப்பா, 2BHK 1150 ஸ்கொயர் ஃபீட்டு,
நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து தம்பியும் என் தம்பியும் இருப்பான், அவன் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அஞ்சலி பிரபாகரன், அஞ்சலியோட தம்பி ஜெஸ்ஸி டாக், இவங்க நாலு பேர் தான் அந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கீழே கார் பார்க்கிங் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஓனர்கிட்ட கேட்கும்போது, அது நீங்கள் வெளியே நம்ம வீட்டு வாசல்லையே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அடடே, இவ்வளோ தங்கமான ஓனராக இருக்கிறாரு, அந்த வீடுமே வந்து டெட்டன்லேயே இருக்குதே, டெட்டனில் இருக்குதுன்னா நமக்கு பிரச்சனையும் கிடையாது, யாரும் கார் எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஓனர் கார் மட்டும்தான் வெளியே எடுக்கும்போது அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்கிறாங்க, நல்ல ஃபேமிலியாக இருக்கிறாங்க, ஓகே நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. வாடகை எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்குமோ? இந்த வீடோட ரேஞ்சுக்கு அவங்க கேட்கக்கூடிய வாடகை 18,000 ரூபான்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு 50-60 வீடு பார்த்தாச்சு, எதுவுமே செட் ஆகலை, அவங்க வந்து டாக் அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய காரணங்கள், இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸுக்கு நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோங்கிற புண்ணியவான்கள், இவங்களெலாம் நடுவில் இவ்வளோ பேரை தாண்டி வந்தவங்க, இவங்கக்கிட்ட கேட்கும்போது 10,000 ரூபா வாடகை, 12,000 ரூபா வாடகை கொடுங்க, அட்வான்ஸ் வந்து 5 மாதம் 60,000 ரூபா கொடுங்க. இல்லை சார், நாங்கள் இப்போ தான் எங்கள் நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க, எங்களால் முடியாது எப்படின்னு தெரில, சரி நாங்கள் வேறு வீடு பார்க்குறோம். இல்லை இல்லை, ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்லை எங்களால் நாங்கள் ஒரு 10,000 தான், 10 to 12 தான் பார்த்தோம், பட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரண்ட் பில்லாம் பார்க்கணும் இல்லையா, அதனால் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் வேறு வீடு கூட பார்த்துக்குறோம் சார், எங்களுக்கு மனசு இல்லை இந்த வீட்டை விட்டு போக, ஏன்னா வீடு பெருசாக இருக்குது, மேலே மொட்டை மாடி இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருக்குது, கார் பார்க்கிங்க்கும் இருக்குது, இடம் இருக்குது, அப்படின்னா 10,000 ரூபா கொடுங்க தம்பி அப்படின்னு யோசிக்காமல் சொல்கிறாங்க. அங்கே இவங்களுக்கு வந்து டவுட் ஆகணுங்கிற அந்த டைமிங்கே இல்லை, ஏன்னா 50-60 வீடு வந்து வாடகைக்கு பார்த்தவங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும், நமக்கு இவ்வளோ பெரிய வீடு வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறது, ஏதோ ஒரு கடவுளோட ஒரு ஒரு இதில் கிடைக்குது, அனுக்கிரகத்தில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே சார், ஏன்னா அட்வான்ஸ் வந்து என்னால் 40,000 ரூபா தான் கொடுக்க முடியும், ஏன்னா நான் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும், நாங்களே தான் ஓனாக தான் எல்லாமே அமௌண்ட்லாம் ஈவன் போய் நாங்கள் சம்பாதிக்கிறது தான் வந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ க்ரைம் பார்ட்னர்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் காதலா காலம்னு வெப் சீரிஸ் போயிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க அவங்க, எதுக்கு எடுத்தாலும் சரிங்கிறாங்க ஓனர். இவங்களுக்கு அப்போ டவுட்டே வரல, ஓகேப்பா நமக்கு ஏதோ நல்ல நேரம், கடவுள் வந்து கொடுக்குறாரு, வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக 20,000 ரூபா கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே இவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் காட்டிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இவங்களுக்கு. இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது நடக்கும்போது கெட்டது வந்து தடுக்கும்லப்பா, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வேறு மாதிரி அதை பாசிட்டிவ் வைப்ரேஷனாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்சறதுக்கு போகிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுக்கு பால் காய்ச்ச போகும்போது ஜெஸ்ஸியை கூப்பிட்டு போகணும். பால் காய்ச்சிட்டு பால் காய்ச்சறதுக்கு வந்து அஞ்சலியும் பிரபாகரனும் மட்டும்தான் போகிறாங்க. விடிய காலையில் 5:30 பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பால் பாக்கெட்டு ஃப்ரெஷ்ஷு, வீட்டுக்கு வெளியவே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வாங்கிட்டு பால் பாக்கெட்டோட உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. லாக் ஓப்பன் ஆகலை மெயின்டோர். இவங்க கையில் சாமி ஃபோட்டோ, மஞ்சள், உப்பு, பால், அந்த தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஒரு பால் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது லாக் ஓப்பன் ஆகலை. ஃபஸ்ட்டு டே பால் காய்ச்சறனால பரவாயில்ல, எண்ணெய் போட்டுக்கலாம், ஏன்னா 3 மாதமாக வந்து அவங்க தான் இந்த வீடே வந்து விடலையே, வாடகைக்கு விடலன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரே, உங்ககிட்ட மனசை தேர்த்து போ, 5:30 அவங்க கதவை தட்டு, அவரும் வராப்பில், அது அப்படி தான் தம்பி, எதனா இதாகிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முழியே சரியில்லை. மேலே வந்து விண்ணை ஊற்றி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க, அவர் போயிடுறாரு, அவ்வளோதான் தம்பி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க நேராக உள்ளே போகிறாங்க, அந்த நான் சொன்னேன் இல்லையா, நடுவில் சாமி ரூமுக்கு போகிற அந்த 2 டைல்ஸ் வந்து இவங்க உள்ளே போகும்போதே அஞ்சலி கால் ஸ்லிப்பாகி கீழே பொத்துன்னு விழுந்து பால் பாக்கெட் வந்து பிரபா வச்சுருக்கிறாரு, அஞ்சலி கீழே விழுந்து மஞ்சள் தெரிச்சு நடு வீட்டில் மஞ்சளும் உப்பும் தெரிக்குது, அஞ்சலி கையில் அடிபடுது, அவங்களால வழியை தாங்க முடியலப்பா, வழி உயிரே போகுதுப்பா, இன்னும் காம நேரம் தான்ப்பா இருக்குது, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பால் காய்ச்சணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பிரபாவுக்கு நல்ல நேரம் முடிய போகுதே, பாலை காய்ச்சணுமா அப்படிங்கிறதுல மைண்டு போகுமா, இல்லை ஏதோ அபசகுணமாக இருக்கே முத நாளே வந்து பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வரும். பால் காய்ச்சணும் தான் நினச்சிருக்கிறாரு, ஏன்னா அஞ்சலியோட வாயிலையும் அதான் வருது. வேமா நல்ல நாள் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்சலாம் சொல்லிட்டு விழுந்த மஞ்சளெல்லாம் பொறுக்கி விழுந்த உப்பெல்லாம் பொறுக்கி எடுத்து போய் வைக்கிறாங்க. பால் பாக்கெட்டை கட் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் எடுத்துகிட்டு போய் முந்தின நாள் நைட்டே வந்து வச்சுட்டு தான் வந்துருக்குறாங்க. அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி பால் இதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கின பால் பாக்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கின பால் பாத்திரத்தில் காய்ச்சும்போது பால் தரைஞ்சிருச்சு. கீழே விழுந்து மஞ்சள் தெரிச்சது, பால் பாக்கெட்டில் பாலை ஊற்றி பால் பாத்திரத்தில் பாலை ஊற்றினா பாலும் தரைஞ்சிருக்கு. ஏதோ தப்பாக இருக்குடா, ஏதோ தப்பாக இருக்குடா, இந்த வீடு நமக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு எடுக்கிறாங்க. கீழே போய் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஊருக்கே நாங்கள் வந்து போகிற மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்கக்கிட்ட உடனே எதனா காரணம் சொல்லணும்னா போய் தானே சொல்லணும், போய் சொல்கிறாங்க நாங்கள் ஊருக்கே வந்துட்டு திருப்பி போகிற மாதிரி இருக்குது, அப்பா அம்மா வந்து எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் வந்துட்டு நாங்கள் அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்துட்டு என்னப்பா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸில் தான்ப்பா பாதி இது வந்து மேலெல்லாம் மொட்டைமடி பார்த்தீங்களா அங்கெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் அதை வச்சு தான், எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நம்ம அக்ரிமெண்டில் போட்டதே 3 மாதம் டைம் பீரியட் இருக்குது, வாடகைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு தான் நான் வீடு யாருக்குமே வாடகை கொடுக்குறதே கிடையாது, நீங்கள் நல்ல குடும்பமாக இருக்கீங்க, அளவும் கம்மியாக இருக்கீங்க, முதல்ல நாய் வச்சுருக்கவங்களுக்கு வீடு கொடுப்பாங்களா, நான் ஒரு பெட் லவருங்கனால உங்களுக்கு கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டேப்பா என்னப்பா அது காலங்கத்தால் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேப்பான்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணானே. தப்பு தான் சார், அக்ரிமெண்ட் போட்டோம், சைன் பண்ணிட்டோம், அட்வான்ஸையும் ஃபுல்லாக பே பண்ணிவிட்டு தான் நாங்கள் பால் காய்ச்ச வந்திருக்கிறோம், 3 மாதம் டைம் பீரியடு, 3 மாதம் நாங்கள் இங்கே இருந்துட்டு நாங்கள் 3 மாதம் முடியும் போது நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் பரவாயில்லையா, ஓகேப்பா வேறு வீடும் கிடையாது அவங்களுக்கு அங்கே தான் இருந்தாதான், பட் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஜெஸ்ஸி இருக்கிறா, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது நமக்கு எதுவும் ஆகாது, மைண்டில் அவங்க சாதிக்கணும் இன்னும் ஓடணும் அஞ்சலி பிரபாகரன் ஃப்யூச்சரில் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி போனாங்களோ என்னவோ தெரில, அவங்க கனவை நோக்கி ஓடுறவனுக்கு பேய் ஒரு தடையாக இருக்காது எப்பயுமே அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போன நேரமாக என்னன்னு தெரில, அவங்க பிரபாகரனுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைக்கிது, அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு அவர் வந்து இது பண்ணி ஒரு சரி காரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா அவங்க வச்சுருந்தது மேனுவல் கியர் காரு, அப்போது ஆட்டோமேட்டிக் கார் ஒன்று வாங்கலாம்ப்பா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட்டலாம் இவருக்கும் கால் வலிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்தியா நம்ம இந்த வீடை போய் ராசி இல்லைன்னு சொல்லிட்டோமே, ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லிட்டோமே, வந்த புதுசு வந்து நமக்கு அப்படி காட்டுச்சு, ஆனால் வந்தோடனேமே நம்ம வந்து ஒரு புது கார் வாங்குகிறோம், இருக்க காரோட கொஞ்சம் பெரிய காராக செடானுக்கு போகிறாங்க, ஹேட்ச் பேக்லேருந்து செடானுக்கு போகிறாங்க, i20லேருந்து ஸ்விஃப்ட் டிசைருக்கு போகிறாங்க ப்ளூ கலருக்கு, இது ஒரு நல்ல வீடு தான்ப்பா நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது நாள் வரைக்கும் அந்த இடத்துல சாமி ரூமோ சாமி பூஜை மண்டபமோ சாமி ஃபோட்டோவையோ அவங்க வைக்கலை, அது வரைக்கும் அவங்களுக்கு ஓகேவாக போய்கிட்ருக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அவங்களோட லைஃப் நடந்துக்கிட்டுருக்கு. கார் வாங்குகிறாங்க, கார் வாங்கின சந்தோஷத்தில் காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது சாமி அந்த மண்டபம் இருக்கும் இல்லையா, சாமி மண்டபம் அந்த இது மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வராங்க சரவணா ஸ்டோர்ஸில். ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வர நேரத்தில் புது காரு, நல்லா கேட்டுக்கோங்க, புது காரு டயர் பஞ்சராக எடுத்த முத நாள் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் சாமி இதை வந்து ஆர்டர் பண்ணிடலாம் நல்ல நேரம் இதை வந்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. கார் பஞ்சர் வர வழியில் பஞ்சரை பார்த்து அங்கேயே தான், அங்கேயே புது கார் தானே டக்குன்னு அந்த டியூப்லெஸ்ங்கிறதுனால ஒரு கடையில் விட்டு சரி பண்ணிட்டு வராங்க. வீட்டு வாசல் அந்த ஏரியா நல்லா கேட்டவங்க, அந்த ஏரியாவோட முட்டுச்சந்து மாதிரி இருக்கும், அந்த முட்டுச்சந்தில் தான் கடைசி வீடு, கடைசிக்கு ஒரு ஆமாம் கடைசி வீடு தான் அது, கடைசி வீடு இந்த வீடு உங்கள் இருக்கிற வீடு
புது கார் உள்ள என்ட்ரி ஆகுது, என்ட்ரி ஆகுது, அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது ரத்தம். காரோட முன்னாடி ஓட்டுறனா கார் முன்னாடி கண்ணாடியில் ரத்தம் தெறிக்குது. ரத்தம் தெறிச்சு ஒரு காக்கா இறந்து போச்சு. புது காரு முத நாள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாமி ரூம் ஆர்டர், சாமி அந்த மண்டபம் ஆர்டர் பண்ணிட்டு வர அந்த கப்புள்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? கண்ணு முன்னாடி ரத்தம், புது காரில் இன்னும் தண்ணி கூட போட்டு வைப்பர் போடல, ரத்தத்தை போட்டு வைப்பர் அடிக்குது ஃபஸ்ட் டைம். காரை தொடச்சிட்டு மேலே போகிறாங்க. ஜெஸ்ஸியை கூப்பிட்டுட்டு வந்து, ஜெஸ்ஸி அஞ்சலியோட தம்பி பிரபா. ஒரு ஒன் வீக் போகுது. ஒன் வீக் அப்புறமா வெளியே வந்து ஹாலில் அஞ்சலியோட தம்பி வந்து ஒரு கட்டிலில் படுத்துருக்கிறான். வயர்கட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வயர்கட்டில் வந்து படுத்துருக்குறான் ஹாலில். உள்ளே வந்து ரூமில் வந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ், ஏதோ தப்பாக இருக்குப்பா, ஏதோ தப்பாக இருக்குப்பா, இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரமாகவே டைவர்ஸ் பண்ணிடலாம், ஏதோ தப்பாக இருக்குது, நீ தப்பு பண்ணிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம யோசிக்காமல் முடிவு பண்ணிட்டோமான்னு நெகட்டிவ் தாட்ஸ் மேலே தாட்ஸ், ஏகப்பட்ட ஒரு சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு மனநிலைமை ரெண்டு பேருக்குமே அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து. இத்தனைக்கும் அந்த கப்புள்ஸுக்கு வந்து ஃபினான்சியலி எந்த ஒரு இதுவுமே இல்லை, கஷ்டமும் இல்லை. அப்போ அவங்களுக்கு நல்லாவே அவங்க இருக்கிறாங்க. அவங்க மனநிலைமை மட்டும்தான் அப்படி இருக்கே தவிர்த்து அவங்களோட ஹெல்த்துக்கும் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களால யோசிக்க முடியல. அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் பிரச்சனை அந்த வீட்டில். நெகட்டிவாகவே தோணுது எல்லாமே. எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து கட்டில் தூக்கி அடித்தா ஒரு சவுண்டு வரும் இல்லையா? டம்முன்னு இப்போ நான் படுத்துருக்கேன், கட்டில் நான் படுத்துருக்கேன், இப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் ரெண்டு கையை வச்சு இப்படி தூக்கி விட்டா எப்படி இருக்கும் ஃபீல்? உள்ளறிக்குது எனக்கு அதை ஃபீல் பண்ண. இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரி கேட்டுட்ருக்கமோ, நீங்கள் கட்டிலில் படுத்துருக்கீங்க, திடீர்னு உங்கள் கட்டில் தூக்கி போட்ட மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் கட்டில் தூக்கி போட்டால் இல்லை அந்த கட்டில் ஆட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீல்? ஃபீல் த அந்த ஒரு இடத்துலேருந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். சத்தியமாக வருமா புள்ளறிக்குது. ரெண்டு பேரும் வெளியே ஓடி வரும். என்னடா என்னடா என்ன என்னடா சாதி அப்படின்ட்டு வெளியே வந்தால் அவன் தூங்கிட்டு இருந்த பையன் எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். மாமா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். என்னடா பண்ணோம், நாங்கள் உள்ளே இருக்கிறோம்டா, நாங்கள் வேறு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்டா, நீ விளையாடாத, என்ன நினச்சிட்ருக்குற, எதுக்கு இப்போ நீ கட்டில் தூக்கி அடிச்ச அப்படின்னா, மாமா விளையாடாதீங்க, நீங்கள் தானே நான் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டில் தூக்கி விட்டீங்க, நான் கீழே விழுந்து இப்போ நான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டேன், எனக்கு கைகாலெலாம் வலிக்குது கீழே விழுந்து அப்படின்னு. ஜெஸ்ஸி வீட்டு வாசலில் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க வெளியே. ரெண்டு பேர் அஞ்சலி பிரபாகரன் ரூமில் இருக்கிறாங்க. இந்த பையன் மட்டும்தான் ஹாலில் படுத்து தூங்குறான் வயர்கட்டில். அவன் சொன்னது உண்மையா பொய்யா? கையை வச்சு தூக்கி விட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன். அந்த தூக்கி விட்ட சவுண்டு கீழே, தூக்கி விட்டு அந்த கட்டில் கீழே விழுந்தால் என்ன சவுண்டு கேட்குமோ அதுதான் உள்ளே இருக்க எங்களுக்கும் கேட்டுச்சு. இது ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ நம்மளை வந்து ப்ராங்க் பண்ணுறான், ஒரு மாதிரி நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டோம். அன்னைக்கு நைட்டு 2 மணி இருக்கும்.